அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உணர்வு இதழுக்காக சிறப்பு நேர்காணலை சந்திக்க இருக்கின்றோம். நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவி ஐயா அவர்களை சந்தித்து உரையாட இருக்கின்றோம். வாருங்கள், அவரோடு பேசலாம். வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். இப்போ நாட்டில் என்ஆர்சி, சிஏஏ, என்பிஆர் போன்ற சட்டங்களுக்கு எதிராக மாணவர் அமைப்பும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய போராட்டங்கள் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கிறது போல தெரிகிறது. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அதாவது எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். முதன் முதலாக சென்னையில் நடந்த அந்த மிகப்பெரிய பேரணி, நானும் அதில் கலந்து கொண்டேன், எங்கள் அமைப்பு கலந்து கொண்டது. ஒரு மிகப்பெரிய பேரணியை திமுக கழகம் தலைமையேற்று முன்னணியில் நின்று நடத்தியது. அதே நேரத்தில் இன்றைக்கு போராட்டம் என்பது வெறும் எதிர்கட்சிகளினுடைய போராட்டமாக மட்டும் இல்லாமல் பல தரப்பினராலும் அது முன்னெடுக்கப்படுவது நல்லது என்றே நான் கருதுகிறேன். 2014 மத்திய அரசில் ஆட்சிக்கு வந்த அந்த நாளிலிருந்து இந்த 6 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி அரசு எதிர்கொள்ளும் முதல் இந்தியா தழுவிய பெரிய போராட்டம் இதுதான். இதுவரையில் இந்தியா முழுமைக்கும் இப்படி ஒரு போராட்டம் நடைபெறவில்லை. எனவே அப்படி ஒரு போராட்டத்தை இன்றைக்கு சந்தித்ததற்கு பிறகும் தங்கள் நிலையிலிருந்து தாங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவது அவர்களுடைய இயல்பான பாசிச போக்கிற்கே உரிய ஒரு குணம். ஆனால் இந்த போராட்டங்கள் ஓயப்போவதில்லை, தொடர்ந்து மக்கள் இதனை முன்னெடுப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாடு பார்க்கிறது. எதிர்கட்சிகளினுடைய போராட்டங்கள் வீரியம் குறைவாக இருக்கின்றன என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் இன்னமும் வீரியமாக போராடலாம் என்று நீங்கள் சொன்னால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த துக்ளக் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தந்தை பெரியார் குறித்து பேசிய விதம், அதற்கு பிறகு வந்த அந்த சர்ச்சைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த போராட்டத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? 100க்கு 100 ஒரு சரியான பார்வை அது. நான் ஏற்கனவே 2-3 நாள்களாக தொலைக்காட்சிகளினுடைய நேர்காணல்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இவர்களுக்கு ராமரை பற்றியெல்லாம் பெரிய கவலையும் அக்கறையும் இல்லை. இன்றைக்கு நாட்டில் பேசப்பட வேண்டிய செய்திகளை பேசாமல் வேறு திசை நோக்கி மக்களை அழைத்துச் செல்வதுதான் அதற்கு உள்ளே இருக்கிற நோக்கம். நீங்கள் பாருங்கள், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி தேவையில்லை என்கிறார்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்கிறார்கள். ஒரு உளவியல் அடிப்படையிலான ஒரு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கும். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. இவைகளை பற்றியெல்லாம் நாம் பேசாமல், இவைகளையெல்லாம் கூட விடுங்கள், இந்தியா மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். அவர்கள் கட்சியிலேயே இருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியன் சாமியும் அதே கருத்தை சொல்லுகிறார். எனவே இவைகளை பற்றியெல்லாம் பேசாமல் ரஜினியை பற்றியே கடந்த 2 வாரங்களாக நாட்டில் தமிழகத்தில் ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருந்தன. எங்களை போன்றவர்களும் அதற்கு பலியானோம். ஏனென்றால் ஊடகங்கள் கேள்வி கேட்கிற போது அவற்றுக்கு நாங்கள் விடை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது நடந்திருக்கிறது என்றால் அது தானாகவே அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது. பொதுவாக 2-3 நாள்களுக்கு திசை திருப்பலாம். ரஜினிகாந்த் புகழ் பெற்றவர் என்பதனாலே 2 வாரத்துக்கு அவர்களால் எடுக்க முடிந்தது. அதிலிருந்து இப்போது விடுபட்டு மக்கள், ஊடகங்கள் எல்லோரும் அடுத்தடுத்த சிக்கல்களை நோக்கி வந்துவிட்டார்கள். இனி திசை திருப்புவதற்கு வேறு ஏதாவது அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமையை வழங்க மத்திய அரசு மறுக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு இலங்கையிலே நாங்கள் வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்கோம், அங்கே போய் அவங்கள குடியமர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதற்காக நாங்கள் மத்திய அரசிடம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது சரிதானா? எந்த அளவுக்கு இதனை அவர்கள் புரிந்து கொண்டு சொல்கிறார்கள் என்பதே எனக்கு புரியவில்லை. நாம் கேட்கும் இந்திய குடியுரிமை என்பது வேறு, அவர்கள் சொல்லுகிற இரட்டை குடியுரிமை என்பது அடிப்படையிலேயே வேறு. இரட்டை குடியுரிமை யாருக்கானது? அது என்ஆர்ஐ என்று சொல்லப்படுகிற நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் பிறந்து இந்திய குடிமக்களாக இருக்கிறவர்கள் வேறு நாடுகளில் வாழ்கிற போது அவர்களுக்கு இங்கும் அங்குமான குடியுரிமை வழங்கப்படுவது என்பதும்,
இவர்கள் அகதிகளாக வந்த மக்களுக்கு, இத்தனை ஆண்டுகள் இங்கேயே இருக்கிறவர்களுக்கு, இந்த மண்ணை தாய் மண்ணாக கொண்டவர்களுக்கு இந்த நாட்டிலேயே குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்திய குடியுரிமைக்கும் இரட்டை குடியுரிமைக்கும் இடையில் வேறு சில வேறுபாடுகளும் இருக்கின்றன. இரட்டை குடியுரிமை என்பது இரண்டு நாடுகளிலும் வாக்குரிமை பெற்ற குடியுரிமை இல்லை. ஆனால் இந்திய குடியுரிமை என்றால் அவர்கள் இந்த மண்ணில் வாக்களிக்கிற உரிமை பெற்றவர்கள், அவர்களுக்கு வேறு நாட்டில் அந்த அடிப்படை சிட்டிசன்ஷிப் என்று சொல்லுகிற குடியுரிமையே இருக்காது. ஈழத்து மக்களை பொறுத்தளவு நாம் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை தான் கோருகிறோமே தவிர, அவர்களும் அதைத்தான் கோருகிறார்களே தவிர இரட்டை குடியுரிமையை கோரவில்லை. இன்னொன்று நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், அண்டை நாடுகளில் இருந்து வருவோம் என்று சொல்லிவிட்டு மூன்று நாடுகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் என்றால் இலங்கை அண்டை நாடு இல்லையா? பர்மா அண்டை நாடு இல்லையா? எனவே அண்டை நாட்டில் ஒரு சில நாடுகளை மட்டும் குறிப்பிடுவது எதற்காக? நாம் எல்லோருக்கும் தெரியும், 1979 அசாமிலே நடைபெற்ற அந்த மாணவர்களினுடைய போராட்டம், அதன் விளைவாக அசாம் அக்கார்டு 1985 என்று சொல்லப்படுகிற 1985 அசாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாரையெல்லாம் உள்ளே சேர்ப்பது என்று, அதற்காகத்தான் அந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்கிற NRC எடுக்கப்பட்டது. அது அசாமுக்கு மட்டுமே 1900 கோடி ஆகியிருப்பதாக அரசு சொல்லுகிறது. இந்தியா முழுவதும் எடுத்தால் 60,000 கோடி ஆகும். 60,000 கோடி மட்டுமல்ல, உன் அப்பா பிறந்த பிறப்பு சான்றிதழை கொடு என்றால், என் அப்பா மருத்துவமனையில் பிறந்தவராக இருக்க முடியாது, என் தாத்தாவும் பாட்டியும் வீட்டிலே தான் பிரசவம் பார்த்திருப்பார்கள், அவர்கள் எங்கே பிறப்பு சான்றிதழை வைத்திருக்க முடியும்? இப்போதும் அவர்கள் அன்றைக்கு ஒப்புக்கொண்டு மறுபடியும் இப்போது பின்வாங்குவதற்கான காரணம் என்ன என்றால், அசாமில் எடுக்கப்பட்ட அந்த அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்கிற அந்த பட்டியல் 1,870,000 பேர் என்று இருக்கிறது. அதிலே 500,000 பேரை தவிர மற்றவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். எனவே இந்துக்களை உள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பார்க்கிறார்கள். இது அடிப்படையில் ஒரு மதவாதமும் மத சார்பும் உடையதாக இருக்கிறது. ஒரு நாட்டு மக்களை எல்லோரையும் சமமாக கருதுகிற ஒன்றாக இல்லை. திமுக கழகத்தின் சார்பில் திருச்சி சிவா அவர்கள் 2-2 திருத்தங்களை கொடுத்தார். 6 மதங்களை நீங்கள் அந்த சட்ட முன்வடிவத்தில் குறிப்பிடுகிறீர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், பார்சிகள், ஜெயின்ஸ் என்று குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் அண்டு முஸ்லீம்ஸ் என்று சேருங்கள், அவ்வளவுதான் நாம் கொடுத்த திருத்தம். அதே போல அண்டை நாடுகள் என்பதிலே இட் இன்க்ளூட்ஸ் ஸ்ரீலங்கா என்று இருந்தால், அந்த 2 திருத்தங்கள் ஒரு நியாயம் செய்யும் என்று சொன்னோம். எந்த நியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தாலும் நான் என்னுடைய இந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருப்பது எதை காட்டுகிறது? அவர்களுடைய அந்த அராஜக போக்கை காட்டுகிறது. மக்களுக்கு எதிராகவே வளர்ந்தவர்கள், தாங்கள் நினைப்பதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கருதுகிறவர்கள், எனவே இந்த நாட்டை ஒரு மத வெறி கொண்ட ஒரு இந்துத்துவ நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற போக்குடையவர்கள், மதச்சார்பின்மையை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அப்படித்தான் பேசுவார். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கழக தோழர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிராக கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கே நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. திருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அதிகமாக நடத்தி ஒரு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு அது போன்ற ஒரு அந்த கூட்டங்கள்லாம் குறைந்து ஒரு அறையினுள் நடக்கிறதுனால இந்த RSS போன்ற இவங்களுடைய அந்த ஆதிக்கம் கூடியிருக்கோ அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்களே, இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய முதல் வினாவுக்கு நான் அளித்த விடையை போலத்தான் இதிலும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போதும் அந்த பரப்புரைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் கால மாற்றத்திற்கு ஏற்ப சில வடிவங்களை நாம் இயல்பாக மாற்றிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து கொண்டிருக்கின்றன. நாமும் அந்த தளத்தில் வலிமையாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, கிராமங்களுக்கு இன்னமும் எல்லாம் போய் சேரவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற அந்த ஆதங்கம் நியாயமானது. அதிலும் கண்டிப்பாக திராவிடர் கழகம், எங்களை போன்ற பெரியாரிய அமைப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளும். 56,00,000 பேர் இதுவரை மிஸ்டு கால் கொடுத்துருக்குறாங்க, அந்த CAA ஆதரிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது இப்படி மிஸ்டு கால் மூலமாக இதை ஆதரிச்சா இந்த சட்டம் சரியாயிருமா? அதை பற்றின ஒரு செய்தி. அவர்களுக்கு மிஸ்டு கால் மீது இருக்கிற காதலை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கட்சிக்கு ஆள் சேர்ப்பது என்றாலும் மிஸ்டு கால் கேட்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்துக்கும் மிஸ்டு கால் போதும் என்கிறார்கள். போகிற போக்கை பார்த்தால்
அடுத்த தேர்தலையே மிஸ்டு காலில் நடத்தி விடுவார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. மக்களை நம்பாதவர்கள் பின்பற்றுகிற இந்த போலித்தனங்கள் எல்லாம் விரைவில் உடைந்து நொறுங்கும். இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கேள்விகளை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.